சவுதி அரேபியாவின் செய்திகள் சவுதி அரேபியாவில் கொரோனா வைரஸ் பரவதை கட்டுப்படுத்துவதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட முன்னெச்சரிக்கை சுகாதார நடவடிக்கைகளை மீறிய நிறுவனங்களை நகராட்சி ஊரக மற்றும் வீட்டுவசதி அமைச்சகம் மூடியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல்வேறு மாகாணங்களில் கிட்டத்தட்ட பதினான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பது ஆய்வுகளை அமைச்சகம் மேற்கொண்டதாகவும் கடைகள் உணவு நிறுவனங்கள் மற்றும் பொது பயன்பாட்டு சந்தைகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மீறல்களை அதிகாரிகள் கண்டறிந்தனர் என்றும் மேலும் ஐநூற்றி ஐம்பது நிறுவனங்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்பட்டும் மேலும் அந்நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அமைச்சகம் மேலும் கூறுகையில் பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை மீறுபவர்களுக்கு எதிராக அபராதம் விதிப்பது முக்கியம் என்றும் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவது வணிக நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் கூறியுள்ளது மேலும் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் இதுபோன்ற மீறல்களை கண்டால் ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் எனவும் அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது சவுதி அரேபியாவில் கொரோனா வைரஸானது பரவி வரும் சூழலில் தேவைப்பட்டால் ஊரடங்கானது விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் நாட்டில் தொற்றுநோய் குறித்த நிலைமையை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தொற்றுநோய் பரவாமல் தடுப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து நெறிமுறைகள் மற்றும் விதிமுறைகளை பொதுமக்கள் பின்பற்றுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் கடந்த வாரத்தில் மட்டும் எழுபது சதவிகித மீறல்கள் பதிவாகியுள்ளதாகவும் விதிமீறல்கள் செய்த அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தொற்றுநோய் தொடர்பான வதந்திகள் மற்றும் தவறான தகவல்களை சமூக ஊடக தளங்களில் பகிர்ந்து கொள்ளும் எவருக்கும் ஒரு மில்லியன் சௌதரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு ஒன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கூறுகையில் கடந்த சில தினங்களாக குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களிடையே தொற்றுநோய்க்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கடைபிடிக்காமல் போனதால் தொற்றுநோயின் வழக்குகள் அதிகரித்துள்ளதாகவும் கடந்த வாரம் கட்டுப்பாடுகளும் மூடல்களும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே நிலை தொடர்ந்தால் நாட்டில் மீண்டும் ஊரடங்கானது விதிக்க வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் அவ்வாறு மேற்கொள்ளாமல் இருப்பது பொதுமக்களின் கையில்தான் உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் எனவே பொதுமக்கள் அனைவரும் திருமணங்கள் நெரிசலான பொது மற்றும் குடும்ப கூட்டங்கள் போன்றவற்றில் கலந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றாமல் மக்கள் உணவகங்களுக்கு செல்வது போன்றவற்றை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் சவுதி அரேபியாவின் உள்துறை அமைச்சரும் இளவரசருமான அப்துல் அஜீஸ் பின் சவுத் பின் நைஃப் அவர்கள் நேற்று நடந்த ஒரு மெய்நிகர் கூட்டத்தில் புதிதாக சவுதி பாதுகாப்பு மையங்களை திறந்து வைத்துள்ளார் இதுகுறித்து அறிவிக்கையில் இந்த பாதுகாப்பு மையங்கள் போதைப்பொருள் கட்டுப்பாட்டுக்கான பொது இயக்குநரகம் ரியாத்தில் உள்ள சிறைச்சாலைகளுக்கான பொது இயக்குநரகம் மற்றும் ரியாத் மற்றும் மக்காவில் உள்ள சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான சிறப்பு படையின் தலைமைக்கு சேவை செய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு மையங்களை அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்துவதற்கும் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள பாதுகாப்பு படைகளின் அளவை உயர்த்துவதற்கும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜிபிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் கொள்ளுங்கள் நன்றி